குருராஜர் தேர்ந்தெடுத்த குருஜி. ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஒரே பார்வையில் எப்படி அளந்துவிட முடியாதோ, ஆர்ப்பரிக்கும் கடலினை எப்படி ஒரே பார்வையில் அடக்கிவிட முடியாதோ, அப்படித்தான் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தளத்தினையும் நமது ஒரே பார்வையில் காட்சிக்கு கொண்டு வர இயலாது. ஆனால் ஆகாயத்தில் சற்று தூரத்திற்கு பறந்து சென்று ஹெலிகாப்டர் மூலம் அந்த சையாத்ரி மலையின் கடைசி பகுதியையும் இப்போது நாம் தரிசிக்க போகும் இந்த தளத்தையும் முழுமையாக படம் எடுக்க இயலும். அப்படி எடுத்தால் கூட ஒரு தோற்றம் தெரியுமே தவிர அதனுள்ளே இருக்கும் அனைத்தையும் நேரில் சென்றால்தான் தரிசிக்க முடியும். எனது சாநித்தியம் இங்கேயே இருக்கும், எனது வாசம் இங்கேயே தொடர்ந்து கொண்டே இருக்கும் என ஸ்ரீ நரசிம்மர் அருளியதற்கொப்ப அவரின் வாசம் பரிபூர்ணமாக இருந்து வரும் தலம் இது. கிருதயுகத்திலே ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சாலகிராம ரூபமாய் எழுந்தருளியுள்ள இந்த தலத்தில் ஒவ்வொரு யுகத்திலும் ஸ்ரீமன் நாராயணரின் அவதாரங்களும் மகாபுருஷர்களும் எழுந்தருளி அருளியிருக்கிறார்கள். திரேதாயுகத்தில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மணர்களுடன் ஸ்ரீ ராமபிரான் இளைப்பாறிய தலம் இது. துவாபர யுகத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செய்த போது சஞ்சரித்த இடம் இது. ஸ்ரீ மத்வர் ஹனுமனாக பீமனாக இருந்தபோது நிகழ்த்திய பல சம்பவங்கள் இந்த பிரதேசத்திற்கு வெகு அருகாமையில் உள்ள இடங்களில் நிகழ்ந்ததாகும். ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இத்தலத்தை சுற்றிய பகுதிகளில் பெருமைப்படத்தக்க பல நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன. அதனால் கிருஷ்ணதேவராயரின் ராஜகுருவான ஸ்ரீ வியாசராஜரின் சஞ்சாரம் இப்பகுதியில் நிச்சயம் இருந்திருக்கும் என நம்பலாம். முன்பு ஸ்வர்ணவதி நதி ஓடிய இந்த தலத்தின் முன்புறத்தில் இப்போது பத்ரா நதியின் கால்வாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் ஸ்ரீ ராகவேந்திரரின் சஞ்சாரம் இருந்ததற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. பூத உடலுடன் சஞ்சரித்த போது இப்பகுதியை சுற்றிய பல இடங்களுக்கும் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நிகழ்ந்திருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திரர் அடிக்கடி வந்த தலம் இது என்பதோடு பிருந்தாவன பிரவேசம் ஆன பின்பும் கூட இங்கே வந்து இந்த தலத்தின் அருகே நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை இந்த நூலில் நாம் காண இருக்கிறோம். இந்த புண்ணியமான ஸ்தலத்தின் மகிமையை தோன்றிய வரலாற்றினை நோக்கும் முன்பு தற்போது இப்புனித பகுதியில் அமைந்துள்ள ஆலயங்களின் பட்டியலை காண்போம். சையாத்ரி மலையின் ஒரு பகுதியில் இந்த தலமும் மறுபகுதியில் பசவப்பட்டணமும் அமைந்துள்ளன. இத்தலத்தை சதுர்த்த மந்திராலயம் என்கின்றனர். அதாவது இது நான்காவது மந்திராலயம் என அழைக்கப்படுகிறது. இத்தலத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு தலத்தை இரண்டாவது மந்திராலயம் என்று சொல்கிறார்கள். இத்தலம் நான்காவது மந்திராலயமா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு வேண்டாம். இது சதுர்த்த மந்திராலயம்தான் என்பதற்கு இங்குள்ள பிருந்தாவனம் ஒன்றே பொருத்தமாக விளங்குகிறது. ஆம், பிருந்தாவனத்தின் நான்கு புறங்களிலும் ஸ்ரீ ராகவேந்திரரின் நான்கு அவதாரங்களுடன் விளங்குவது வேறெங்கும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும். முன்புறம் ஸ்ரீ ராகவேந்திரர், பிருந்தாவனத்தின் மேலே ஸ்ரீ ராமபிரான், பிரகாரத்தை வலம் வருகையில் அடுத்ததாக ஸ்ரீ பிரஹலாதர், மேலே ஸ்ரீ நரசிம்மர், பிருந்தாவனத்தின் பின்புறம் ஸ்ரீ பாஹ்லீகராஜர், மேலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, அதற்கடுத்து ஸ்ரீ வியாசராஜர், மேலே ஸ்ரீனிவாச பெருமான் என இப்படி ஸ்ரீ ராகவேந்திரரின் நான்கு அவதாரங்களையும் பிருந்தாவனத்தை ஒருமுறை வலம் வரும்போது நம்மால் தரிசித்து விட முடியும். ஆதலால் சதுர்முக பிரம்மதேவரின் நாராயண பூஜைக்கு உதவிய சங்ககர்ணரின் சதுர்த்த அவதாரங்களும், அதாவது நான்கு அவதாரங்களும், அவர்களது ஆராதனா மூர்த்திகளும் ஒரே பிருந்தாவனத்தில் இருப்பதால் இது சதுர்த்த மந்திராலயம் என்பது பொருத்தமாக இருக்கிறது. மந்திராலயத்திலும் அநேக மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் ஸ்ரீ ராகவேந்திரர் மிருத்திகை மட்டும் இருக்க, அபூர்வமாக சில இடங்களில் இன்னும் அநேக யதிகளின் மிருத்திகையும் சில பிருந்தாவனங்களில் இருக்க, இங்கு மட்டும்தான் ஸ்ரீ ராகவேந்திரரின் நான்கு அவதாரங்களும் ஒருங்கே ஒரே பிருந்தாவனத்தில் இருக்குமாறு அமைய பெற்றுள்ளது. இந்த அற்புதமான வடிவத்தை பார்க்க வேண்டியாவது இந்த புண்ணியஸ்தலத்திற்கு சென்றே ஆக வேண்டும். ஒரே பிருந்தாவனத்தில் வெவ்வேறு யுத்திகளின் மிருத்திகையை ஒருங்கே வைக்க மந்திராலய ஸ்ரீமடத்தில் அனுமதிப்பதில்லை. ஆனாலும் இங்கே பிருந்தாவனம் ஒன்றாக இருந்தாலும் முகங்கள் நான்காக இருப்பதால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனம் உள்ள இந்த தலம் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும். 5 ஏக்கர் பரப்பளவு சமதளத்திலும் 25 ஏக்கர் பரப்பளவு மலை மீதும் அமைந்துள்ள பாங்கானது நம்மை பார்த்து பார்த்து பரவசம் அடைந்திட வைத்திடும். இதோ அடுத்த பக்கத்தில் உள்ள வரைபடத்தை பாருங்கள். அந்தந்த எண்ணுக்குரிய தேவாலயங்கள் என்னென்ன என்பதையும் அவற்றின் சிறப்பு அம்சங்களையும் இங்கே சுருக்கமாக காணுங்கள்.
நேரில் சென்று தரிசித்து முழுமையாய் உணருங்கள். தார் சாலையை ஒட்டிய மிக நீண்டதான மதில் சுவர்களுடன் நுழைவு வாயில் அமைந்துள்ளது. உள்ளே சென்றால் முதலில் நம் கண்களுக்கு புலப்படுவது பாதங்கள். இங்கிருந்து பார்த்தால் பிருந்தாவனமும் ஸ்தூபமும் மலையும் நன்கு தெரியும். அவை இரண்டிற்கும் இடையில் இருக்கும் மற்றதெல்லாம் படத்தை பார்த்தால்தான் தெரியும். நானும் கூட முதலில் பார்த்தபோது ஓ இவ்வளவுதானா என்றிருந்தேன். அந்த அடர்ந்த கானகத்தை போலுள்ள மலைப்பகுதியில் அத்துணை ஆலயங்கள் இருப்பது சாதாரணமாக யாருக்கும் புலப்படாது. அருகே செல்ல செல்ல நம்முள் ஏற்படும் பிரமிப்பு சொல்லி மாளாது. இப்போது அந்த பிரமிப்பிற்குள் நுழையலாம். வாருங்கள். வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களின்படி விளக்கங்கள் இருப்பதால் அவ்வப்போது வரைபடத்தையும் பார்த்து கொண்டு படித்தால் நன்றாக இருக்கும். 1. ஸ்ரீ குருஜியின் பாதுகைகள். ஸ்ரீ குருராஜர் இவரால் தான் இங்கே எழுந்தருளியிருக்கிறார். இவர் மூலமாகத்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் இப்படி ஒரு தலத்தை உருவாக்கியிருக்கிறார். இவரை பற்றி தனியாகவே ஒரு அத்தியாயத்தை எழுதியிருக்கிறேன். இவரது மகாத்மியங்களை இவர் மூலம் குருராஜர் நடத்திய நிகழ்வுகளை ஒன்றிரண்டு அத்தியாயங்களில் அடக்க இயலாது என்பது உண்மை. 2. 4 அவதாரங்களோடு கூடிய ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தை நோக்கி படியேறுகையில் இடதுபுறம் திரும்பி நடந்தால் ஸ்ரீ விநாயகர் ஆலயம். சதுர்த்திசா கணபதிகளின் ரூபம் நம்மை மெய்மறக்க செய்யும். நான்கு திசைகளில் நான்கு முகங்கள் மட்டுமல்லாது நான்கு திசைகளுக்கு நான்கு கணபதி, அபய ஜெய சக்தி மற்றும் பக்தி என நான்கு கணபதிகள். அதுவும் ஒரே கல்லில் வடிக்க பெற்ற அற்புதமான சிலாரூபம். 3. படியின் வலதுபுறம் சென்றால் நவகிரக சந்நிதி. நவகிரகங்களின் அமைப்பு பல உள்ளர்த்தங்களை கொண்டுள்ளது. ஜோதிட கலை விற்பனர்கள் இவ்வாலயத்தை கண்டால் வியப்புறுவர். நவகிரகங்கள் அமர்ந்த நிலையில் இருப்பதை இன்றெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். 4. நேராக தெரிவது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம். குருஜியின் பாதுகைகளில் இருந்து சமதளம், அடுத்து படியேற்றம், பின் இருபுறமும் புல்வெளியுடன் கூடிய பரந்த வெளியில் நடைபாதையில் நடந்து செல்லும் போதே ஸ்ரீ குருராஜரை தரிசித்து செல்லும் அனுபவம் புதுமையாயிருக்கும். மீண்டும் படியேறி அருகில் சென்று தரிசித்து நான்கு புறங்களிலும் நான்கு அவதாரங்களை கண்டு தொழுவது மனதில் புது உத்வேகத்தை தருவதாயிருக்கிறது. பிருந்தாவன கர்ப்பகிரகத்தின் மேலே பிருந்தாவனத்தை போன்றே அமைந்துள்ளதை எந்த இடத்தில் இருந்தும் கண்டு தொழலாம். இங்கே வரைபடத்தையும் நூலின் முதல் பக்கங்களில் வெளியாகியுள்ள வடை வண்ண படத்தினையும் பாருங்கள், புரியும். 5. பிருந்தாவனத்தை தரிசித்து இடதுபுறம் சென்று ஸ்ரீ காலபைரவர் ஈஸ்வரன் சன்னிதியை தரிசிக்கலாம். இச்சன்னிதியின் பின்புறம் மிக அபூர்வமான மரங்கள் உள்ளன. 6. ஈஸ்வரன் சன்னிதியிலிருந்து சென்றால் விசாலமான ஸ்ரீ சத்யநாராயணர் சன்னிதியை தரிசிக்கலாம். ஜெய்ப்பூரிலிருந்து தெரிவிக்கப்பட்ட வெள்ளை கல் விக்கிரகம் தத்ரூபமாக காட்சியளிக்கும் வண்ணம் உள்ளது. 7. அழகான மண்டபம். நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏற்ற பிரம்மாண்டமான இடம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒரு சேர அமர்ந்து பார்க்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. 8. ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு சென்று அதன் மறுபுறம் சென்றால் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவாலயம். உள்ளே நாகர்களும் இருக்கின்றனர். பின்புறம் அபூர்வமான மரங்கள். 9. அங்கிருந்து மேலும் சென்றால் ஸ்ரீ சீதா லட்சுமண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் பவ்யமாய் காலடியில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வீற்றிருப்பதும் ஜெய்ப்பூர் வெள்ளைக்கல்லினால் அதி நேர்த்தியாக கடையப்பட்டு நம்மை கவர்ந்திழுக்கும் வண்ணம் இருக்கிறது. 10. ஸ்ரீ ராமர் சன்னதியிலிருந்து கீழிறங்கினால் மிக உன்னதமான ஒரு பகுதியை காணலாம். எல்லா மதத்தையும் மதிக்க வேண்டும், அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் குருஜி அமைத்துள்ள மண்டபம் இது. இதன் பெயரே பஞ்ச பவித்ர தர்ம கிரந்த மந்திரம் என்று திகழ்கிறது. 5 மதங்களின் புனித நூல்கள் இங்கே வைத்து பூஜிக்கப்படுவதால் இப்பெயர் பொருத்தமானதாய் இருக்கிறது. துவாரகா பீட சுவாமிகளிடமிருந்து கீதை, ஸ்ரவண பெலகுலாவிலிருந்து மகாபுராண, வாட்டிகன் சிட்டி போப் ஜான் பாலிடமிருந்து பைபிள், மெக்காவிலிருந்து குரான், அமிர்தசரஸிலிருந்து கிரந்த சாஹிப் போன்றவை வரவழைக்கப்பட்டு அந்தந்த மதங்களின் பெரியோர்களால் பூஜைக்காகவும் பக்தர்களின் தரிசனத்திற்காகவும் தனித்தனி ஆலயங்களில் வைக்கப்பட்டுள்ளது. 11.
இனி மீண்டும் நவகிரக சந்நிதி வழியாய் வந்து ஸ்ரீ குருராஜரை நோக்கி நடந்து பிருந்தாவனத்தின் பின்புறம் படியேறி தரிசனம் தொடங்க வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திரரை அனுகிரகம் செய்யும் வகையில் அவர் பிருந்தாவனத்தின் பின்னே சஞ்சீவிராயன் தேவஸ்தானம் சஞ்சீவி மலையை தூக்கி வந்த ஹனுமான் இந்த சையாத்ரி மலையில் கம்பீரமாக சஞ்சீவிராயனாக நின்றிருப்பது நம் மனத்தையும் லேசாக்கி பறக்க செய்கிறது. 12. சஞ்சீவிராயனுக்கு பின்னால் சற்று செங்குத்தானபடி சமவெளி, லேசான படி இடைவெளி, மீண்டும் படி என ஏறினால் அந்த கோலாகல கண்ணனை தரிசிக்கலாம். கோவுடன் கையில் சக்கரம் சங்கும் ஏந்தி நிற்கும் அபூர்வ கோலத்தில் தரிசிக்கலாம். பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களை நினைவுறுத்தும் வகையில் சஞ்சீவிராயன் ஆலயத்திலிருந்து கண்ணனை தரிசிக்க 18 படிகள் ஏறி வர வேண்டும். அதிலும் கர்ம பக்தி ஞான யோகங்களை படிப்படியாக அடைய வேண்டும் என்பதை கர்மயோகம் சற்று கடினம் என்பதால் செங்குத்தான படிகளும் சற்று இளைப்பாறி பக்தி யோகம் அதன் மூலம் ஞான யோகம் என்னும் அமைப்பில் அமைந்துள்ளது. 13. கண்ணனுக்கு கீழே ஜகத்குரு ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் கண்ணனே ஜகத்குரு தான். ஏனெனில் கீதையை அர்ஜுனன் மூலம் அனைவருக்கும் உபதேசித்த ஜகத்குரு கிருஷ்ண பரமாத்மாவல்லவா? ஸ்ரீ மத்வு உடுப்பியிலே ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதிக்க அஷ்டமடங்களை நிறுவியதை நினைவுறுத்தும் வகையில் இங்கேயும் அங்கே ஸ்ரீமடங்கள் தேவீதியில் எந்தெந்த இடங்களில் உள்ளதோ அதே இடங்களில் வருமாறு பிரகாரத்தில் குருஜி அஷ்டமடங்களையும் அமைத்துள்ளார். 14. ஸ்ரீ மத்வரின் சிலைக்கு கீழே ஸ்ரீ ராயரின் பாதுகைகள் ஸ்ரீ சுசீலேந்திர தீர்த்த குருஜியின் தந்தையின் இடம் தந்து சென்றது இது. இன்றும் இங்கே பூஜிக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணர் ஆலயத்தை வலம் வந்தால் கண்ணனையும் மத்வரையும் ஸ்ரீ ராகவேந்திரரின் பாதுகைகளையும் அஷ்டமடங்களையும் தரிசித்த புண்ணியம் ஏற்படும். 15. காயத்ரி தேவி. 16. கொல்ஹாப்பூர் மகாலட்சுமி. 17. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தேவஸ்தானங்கள். 18. ஸ்ரீ குருஜியின் மண்டபத்திற்கு செல்லும் நுழைவு வாயில் வளைவு. 19. அழகிய தாமரை வடிவில் அமைந்த குருஜியை தகனம் செய்த இடம் அருகே அவருடைய உபதேசங்களும் தத்துவங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. 20. மலை ஏறும் படியின் இருபுறமும் உள்ளன. இவற்றுக்கு வைகுண்ட துவாரம் என்று பெயர். 21. கனிகா பரமேஸ்வரி தேவஸ்தானம். 22. எங்கும் காண முடியாத ஸ்ரீ ஸ்ரீ சுசீலேந்திர தீர்த்தரின் சிலாரூபம். இவரால் தான் பிறப்பதற்கு முன்பே நாமகரணமாயிற்று ஸ்ரீ குருஜிக்கு. 23. ஹரித்வாரிலிருந்து வந்து குருஜி என்னும் பட்டத்தை அளித்த மகான் சுவாமிராமின் சிலாரூபம். 24. சர்வாலங்கார பூஷிதையாய் ஸ்ரீ பத்மாவதி தேவி. 25. நின்று திருக்கோலத்தில் கருடன். 26. அதே கல்லின் பின்புறத்தில் ஆஞ்சநேயர். 27. திருமலையிலிருந்து பத்மாவதி தாயாருடன் எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ வேங்கடரமணர் ஆலயம். 28. ஸ்ரீ வேங்கடரமணர் பிரகாரத்தில் ஸ்ரீ சூரியநாராயணர். 29. ஸ்ரீ விஜயவிட்டலர். 30. இது இப்போதைக்கு வெற்றிடம். இப்போ இங்கு இது எது வருவதாக இருந்து அது ஏன் வரவில்லை என்பதையும் இனி எப்படி வரப்போகிறது என்பதையும் அடுத்த அத்தியாயத்தில் எழுதுகிறேன். முடிந்தவர்கள் இந்த இடத்தில் என்ன தேவஸ்தானம் அமையும் என்பதை ஊகியுங்கள். 31. மலையின் உச்சி பகுதிக்கு சற்று கீழே அமைந்துள்ள விஸ்வ தர்ம ஸ்தூபம். யாகம் எங்கும் நடைபெறும், ஆனால் மகா யஜ்யம் மிக சில இடங்களிலேயே நடைபெறும். அப்படி நடைபெற்றதன் நினைவாக அமைக்கப்பெற்ற 108 அடி உயரமுள்ள ஸ்தூபம் இது. 32. சையாத்ரி மலை தொடர். இந்த மலையில்தான் ஸ்ரீ பிரஹலாத ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சால கிராமத்தை வைத்து பூஜித்தார். மலையின் மறுபக்கத்தில் இறங்கினால் பசவப்பட்டினம் வந்துவிடும். 33. ஸ்ரீ ராகவேந்திர கிருபாசிரமத்தின் முன்பு நீண்டு செல்லும் தார் சாலை. 1. ஸ்ரீ குருஜி இந்த புண்ணியஸ்தலத்தில் பூத உடலுடன் இருந்தவரை பக்தர்களுக்கு காட்சி அளித்து ஆசி தந்த இடம். இன்றும் அவர் உபயோகித்த கட்டில் நாற்காலி போன்றவைகள் இந்த இடத்தில் பாதுகாக்கப்பட்டு பக்தர்களின் பார்வைக்கு உள்ளன. 2. ஆலயத்தில் பணிபுரிபவர்களின் குடியிருப்புகள். 3. சேவார்த்திகள் சென்றால் தங்கக்கூடிய அறைகள். 4. அலுவலகம்.
கீழே இருந்து ஸ்தம்பம் வரை ஏறுவது ஒருவித அனுபவம். அதே போல் மலையுச்சியிலிருந்து ஸ்தம்பம் வழியாக கீழே இறங்கும் போது வயல்வெளிகளும் நீர்நிலைகளும் கண்ணுக்கெட்டிய தூரம் தெரியும் அழகும் தேவஸ்தானங்களின் தோற்றமும் நம்மை பரவசப்படுத்தும். எண் 14 வரையும் மற்றும் 21 உள்ள ஆலயமும் குருஜி காலத்தில் கட்டப்பட்டவை. மற்றவையெல்லாம் எங்கெங்கு அமைய வேண்டும் என்பதை நிர்மாணித்து சிலைகளையும் தயார்படுத்தி தமது காலத்திலேயே குருஜி வைத்திருந்தார். குருஜியின் சகோதரர் ஸ்ரீ கேசவமூர்த்தியும் குருஜியின் குமாரர்களும் ஒவ்வொன்றாய் அவற்றை நிறைவேற்றி வருகிறார்கள். இப்பணிக்காக குருஜியை தேர்ந்தெடுத்தவர் நம் குருராஜர். எதனால் தேர்ந்தெடுத்தார், எப்படி தேர்ந்தெடுத்தார் என்பதை அறிந்தால் நெஞ்சு நெகிழும். அந்த நெகிழ்ச்சியில் மூழ்க வாருங்கள். செல்வோம் அடுத்த அத்தியாயத்திற்கு.